ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே அப்பா நான் வந்துள்ளேன். என்னை நிராகரித்து விடாமல் முழுவதுமாக கேள் தங்கமே. இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடம் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்று. அவர்களை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து நகர்த்திவை. எதையுமே பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு தங்கமே. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீ இப்பொழுது எந்த அளவிற்கு மனமுடைந்து இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. யாரை நம்பினாலும் அவர்கள் எனக்கு இறுதியில் துரோகத்தை மட்டுமே செய்கின்றார்கள். நான் அவர்களை எவ்வளவு நம்பினேன், இருந்தும் அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? இது கனவாக இருக்குமா என்ற எண்ணம்தான் எனக்குள் தோன்றுகின்றது என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் சொல்லி அழுது கொண்டே இருக்கின்றாய். அழுகாதே, நீ எதையுமே வெளிக்காட்டாதே. உன்னுடைய மிக பெரிய சொத்து நிம்மதி. அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவழிக்காதே. அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன். இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை நீயே பார். நான் என்ன செய்தேன்? ஏனப்பா என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகின்றார்கள் என்றுதானே புலம்புகின்றாய்? மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று? நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அவர்களுக்கு புரியவில்லையா என்று நீ புலம்புகின்றாய்? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை எனும் மூச்சை உனக்காக மட்டுமே சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அது மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா தங்கமே? உன்னை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நகை கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் சிறிதளவு அன்பு கொடுத்தால் எளிதாக நீ அவர்களை நம்பி விடுகின்றாய். பின்பு துரோகத்தையும் அவமானத்தையும் சந்தித்து விட்டு இப்பொழுது என் முன் அமர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பான குழந்தையே, நீ வைரம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு நான் செதுக்குகின்றேன். உனக்கு துணையாக நான் வாழ்வேன். எப்பொழுதும் நான் வருவேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர் பிள்ளை. எல்லாமே கைவிட்டு போகின்றது என்று கவலைப்படாதே. இலைகள் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகின்றது மரம். அதற்காக மரம் வருத்தப்படவும் இல்லை. மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் என்று ஒன்று உண்டு. இப்பொழுது அந்த காலம்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையும் துளிர்விடும் மரமாக மாறும். அதற்கு நானே வழி புரிவேன். உனக்கு உண்மையான உறவுகளை மட்டுமே நான் உன்னிடத்தில் இனி அனுப்பி வைப்பேன். நீ யாரையும் நம்பி எதற்காகவும் அழுது கொண்டிருக்காதே. என் வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காண்பாய். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். சாயியை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்வார் என்ற நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் கொண்டிரு. நிச்சயம் உன்னோடு நான் இருப்பேன். நீ அழுதது அனைத்தும் போதும் தங்கமே. இன்றோடு உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடியட்டும். இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். ஓம் சாய்ராம்.